பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும், டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும், டாக்டர் சம்பத் ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த ஐப்பசி மாதங்கிறது வந்து ஆங்கில தேதியில் 18/10/2024 முதல் 15/11/2024 வரைக்கும் ஐப்பசி மாதம். இந்த ஐப்பசி மாத பலன்களை பற்றி பார்ப்போம். கடவுளர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஐப்பசி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ சொல்ல வர்றது எல்லாமே கோல்சார பலன்கள். சரி, இப்போ இந்த இப்போ ஐப்பசி மாதம் எப்போ பிறக்குது? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி. அதுக்கு சரியான ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னாக்க 18/10/2024. அது உயர்ந்த கிழமையான சுக்கரனுடைய கிழமையான வெள்ளிக்கிழமையில் பிறக்குது. அடுத்தது இந்த ஐப்பசி மாதம் முடியக்கூடியது அப்படின்றது 15/11/2024 வெள்ளிக்கிழமையிலே முடியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கரனுடைய நாளில் ஆரம்பித்து சுக்கரனுடைய நாள்லையே முடிவு பெறுது. இதுவே இந்த ஐப்பசி மாதத்துக்கு ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். சரி, இதை தவிர இந்த காலகட்டங்களில் என்னென்ன விசேஷ தினங்கள் உண்டு அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்களே புரட்டாசி அப்படின்றத பொறுத்தளவுக்கு கோவிந்தா மாதம், பெருமாளுக்கு உகந்த மாதம். ஐப்பசி அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொரு கடவுளுக்கு உகந்த நாள், அதாவது நரக சதுர்த்தி, இது மாதிரி ஒன்று உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ஃபங்க்ஷன் வருதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பிறக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு 28/10/2024 திங்கக்கிழமை வாஸ்து நாள். நம்ம ரொம்ப நாளாக ஒரு காக்கானு இடமாவது வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஐப்பசி பிறக்கக்கூடிய நாள் வாஸ்து நாள். வாஸ்து நாளில் ஏன் செய்யணும், மற்ற நாளில் செய்யக்கூடாதா சாமி அப்படின்னா, வாஸ்து நாளில் செய்யும்பொழுது வாஸ்து புருஷன் வருஷத்துக்கு 8 முறை தான் நித்திரை விடுவார். கண் தூங்கிட்டு எழுந்திருக்கக்கூடிய காலகட்டங்கள், அந்த காலகட்டங்களை நம்ம மண் பூஜை போட்டாக்க எந்த விதமான தடங்கல்களும், பொருளாதார தடங்கல்கள், கவர்மெண்டால் உள்ள தடங்கள் எதுவும் வராமல் ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் நித்திரை விடுற நாள் அப்படின்றது ஆங்கிலத்தில் 28/10/2024. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/10/2024 புதன்கிழமை நரக சதுர்த்தி ஸ்நானம் பண்ணக்கூடிய நாள். அதாவது நரக சதுர்த்தி அப்படின்னாக்க தீபாவளி திருநாளுக்கு முதல் நாள் தான் நரக சதுர்த்தி, நரகரை வதம் பண்ணின நாள். அதுக்கு அடுத்தது 31/10/2024 தீபாவளி பண்டிகை. தீபாவளி பண்டிகை அப்படின்னாக்க நரகரை வதம் பண்ணிட்டு பண்ணின நாள். அது பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசம் முழுவதும் கொண்டாடக்கூடிய நாள். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க, எப்போயுமே அமாவாசை அன்னைக்கு தான் உங்களுக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை வரும். ஆனால் இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க அமாவாசை திதி முதல் நாள் 4/36 பிறந்துருது. அதனால் அன்னைக்கே உங்களுக்கு லக்ஷ்மி குபேர பூஜை. இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படின்னாக்க லக்ஷ்மி அப்படின்னா ஐஸ்வர்யம். யார்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கோ அந்த ஐஸ்வர்யம் தங்கணும். அந்த தங்கன ஐஸ்வர்யம் எந்த விதமான அபவாத காரியங்களுக்கும் போகாமல் இருக்கிறதுக்கு செய்யக்கூடியதான் லக்ஷ்மி குபேர பூஜை. சரி, லக்ஷ்மி குபேர பூஜையில் என்னென்ன தானம் பண்ணலாம் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் ஸ்வர்ண தானம் வாங்க. ஸ்வர்ணம் அப்படின்னாக்க சமஸ்கிருதம், தமிழில் வந்து தங்க தானம் பண்ணலாம். ஆனால் இன்றைக்குள்ள பொருளாதார சூழ்நிலையில் நம்மளால் அது தானம் பண்ண முடியாது. பண்ணக்கூடியவங்க பண்ணலாம். அப்போ அப்படி பண்ண முடியலையே சாமி, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க தோரம்பருப்பு வாங்கி நீங்கள் தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள அந்தணர்களுக்கு கொடுக்கலாம், அல்லது உப்பு வாங்கி கொடுக்கலாம், அல்லது சர்க்கரை, அதாவது வெள்ளச்சக்கரை வாங்கி கொடுக்கலாம். இந்த மூணுமே வாங்கி கொடுத்துட்டு உங்களுக்கு பக்கத்தில் உள்ள யாற்றையாவது ஒரு பிராமணர்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக, ரொம்ப சிறப்பானது. சரி, அதுக்கு அடுத்தது 1/11/2024 அமாவாசை, ஐப்பசி அமாவாசை. அது என்ன சாமி, மற்ற அமாவாசைக்கெல்லாம் இல்லாத விசேஷம் அது ஐப்பசி அமாவாசைக்கு. அப்போ தான் சூரியன் வந்து நீச்சம் அடைகிறாரு. சூரியன் நீச்சமடைகிறது, சூரியன்றது ஆத்மகாரகன். ஆத்மகாரகனோட ஒளியை வாங்கி தான் மற்ற அத்தனை கிரகங்களும் செயல்படுது. சூரியன் நீச்சமடையக்கூடிய காலகட்டங்கள், கிட்டத்தட்ட சந்திரனை பார்த்தீங்கன்னா சமநீச்சம் அடையக்கூடிய காலகட்டங்கள். பௌர்ணமி அப்படின்றது சூரியனும் சந்திரனும் சதசப்தமத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை. இந்த ஐப்பசியில் பார்த்தாக்க விருச்சிகத்தில் சந்திரன் நீச்சம் அடைவார், இவர் சூரியன் நீச்சம் அடைகிறது துலாத்தில் நீச்சம் அடைவார், கிட்டத்தட்ட சம நீச்சம். அப்போ பரம பவித்திரமான அமாவாசை அப்படின்றது ஐப்பசி மாதம் அமாவாசை. இதை தவிர 7/11/2024
சஷ்டி விரதம் இருக்கக்கூடியது. எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்தது அப்படின்றது சஷ்டி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த அறுபடை வீட்லேயும் இந்த சஷ்டி சம்ஹாரம் சூரசம்ஹாரம் கொண்டாடுவாங்க. அப்போ அந்த சூரசம்ஹாரத்துக்கு முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது சூரசம்ஹாரம். அது கடைசி நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சூரனை வதம் பண்ணக்கூடிய நாள் சூரசம்ஹாரம். அதுக்கு அடுத்தது 15-11-2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. அது என்ன சாமி, மற்ற பௌர்ணமிக்கு இல்லாமல் இந்த விசேஷம் மட்டும் பௌர்ணமி அப்படின்னாக்க எம்பெருமான் ஈஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம். அன்னாபிஷேகம் அப்படின்னாக்க நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே பொறுத்தளவுக்கு ஐப்பசியில் அறுவடை பண்ணி அதெல்லாம் மெத்து விட்டுருவாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் ஈஸ்வரனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணி அந்த அன்னத்தை எல்லா குடும்பங்களுக்கும் விநியோகம் பண்ணக்கூடியது, மகா அன்னாபிஷேகம் பண்ணக்கூடியது அப்படின்றது அது. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்து மதத்தில் இருந்து பிரிந்த சீக்கிய மதத்தை தோற்றி வச்ச குருநானக், அவர் தான் அந்த சீக்கிய மதத்தை தோற்றி வச்சவர். அவர் பிறந்த நாள் குருநானக் ஜெயந்தியும் கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றது 15-11-2024. இவ்வளோ விசேஷங்களோடு இந்த ஐப்பசி மாதம் பிறக்குது. சரி, இந்த ஐப்பசி மாதம் பிறக்கக்கூடிய நாளில் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா. ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். குரு வக்ரமானது 15-10, அப்போ 15-10 கிட்டத்தட்ட ஒரு மாதமாகி அவர் வக்ரத்தில் அங்கே இருக்கிறார். வக்ரம்னா பலம் இழக்கிறது, பலமிழந்த குருவாக இருக்கிறார். அடுத்தது மூணாம் இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். அதுக்கடுத்து காலபுருஷ தத்துவத்துப்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவானும், அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 7ஆம் இடமான துலாத்தில் நீச்சமடைஞ்ச சூரியனும் புத பகவானும் இருக்காங்க. விருச்சிகத்தில் சுக்கர பகவானும், அதே போல் கும்பத்தில் சனி பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் ராசியான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட இந்த இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஐப்பசி மாதம் பிறக்குது. இப்போ இந்த ஐப்பசி மாதத்தில் பிறக்கும் பொழுது 2-3 கிரகங்கள் அந்த 41 நாள்லேயே, இந்த 30 நாள்லேயே வராங்க. எப்போ அப்படின்னாக்க 23-10-2024 செவ்வாய் பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வரார். அதுக்கடுத்தது 25-10-2024 புத பகவான் விருச்சிகத்துக்கு வரார். அதுக்கடுத்தது 8-11-2024 சுக்கர பகவான் தனுருக்கு வரார். இதை தவிர இதில் இன்னொரு பெரிய விசேஷம் இருக்குது. என்ன அப்படின்னாக்க இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு முன்னாடியே வக்ரம் பெற்ற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எப்போ நிவர்த்தி அடைகிறாரு அப்படின்னாக்க 4-11-2024 வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைந்து இந்த ஐப்பசி மாதத்தை பார்த்தீங்கன்னா 111 நாள் இருக்குது. அப்போ நம்ம பலன்கள், மாத பலன்கள் சொல்லும் பொழுது சனி பகவானையும் வச்சுக்கிட்டு பலன் சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா வக்ரகதியில் இருந்தார் அவர், சற்றையிறக்குறையே 120 நாளைக்கு மேலே இருந்தார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு 15 நாள் இருக்கார். அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இப்போ பலன் பார்க்க போகிறோம். மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் கிடையாது, விரைவாக செல்லக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா. அன்பார்ந்த மீன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ராசிநாதனான குரு பகவான் 3ஆம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் இருக்கார். எப்பொழுதுமே ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருந்து, அதுவும் பிரகஸ்பதியான குரு தனித்திருக்கின்ற அந்தனனாக இருக்கிறாரு. அப்போ கண்டிப்பாக தொட்ட காரியங்கள் அத்தனையுமே தொடங்கக்கூடிய காலகட்டமாக தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்த காரியங்கள் அத்தனைக்கும் விடிவு கிடைக்குமா, கண்டிப்பாக விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை தவிர உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கார். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். ஆனால் ஒரு பக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும், ஆனால் ரெண்டாவது பக்கம் 3வது இடத்துல குரு பகவானவர் வக்ரகதி ஆனதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோட ஒவ்வொரு முயற்சியும் தொடங்குங்க. எச்சரிக்கையோடு தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றி கிடைக்குமா, கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். அது எந்த விதமான எல்முனை அளவு சந்தேகமும் வேண்டாம். சரி, அதுக்கடுத்தது 4ஆம் இடத்துல செவ்வாய். 4ஆம் இடம் அப்படின்றது மாத்ருஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் லோயர் எஜுகேஷன் ஸ்தானம். மீனராசியை சேர்ந்த அத்தனை குழந்தைகளுக்குமே 2ஆம் அதிபதி போய் 4ல் ஏறி இருக்கிறது மிக சிறப்பாக, மிக சிறப்பு. ஒரு ஆபோகலிஸ்தானத்துக்கு உண்டான செவ்வாய் 4ல் ஏறி இருக்கார், சிறப்பாக இருக்குமா, சிறப்பாக இருக்கும். அப்போ எஜுகேஷன் ரீதியாக, அதாவது லோயர் எஜுகேஷனில் இதுவரை இருந்த தொல்லைகள் மறதி ஞாபகங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டா, விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அவர் எத்தனை நாள் அங்கே இருக்கிறாரு அப்படின்னாக்க மாதம் பிறந்து 5 நாள் தான் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். இதுவரை திருமணமாகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கண்டிப்பாக வம்சம் விருத்தம் என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம். அதே போல் ரொம்ப நாளாக இந்த மீனராசியை சேர்ந்தவங்க
குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதோ ஏதோ தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். அதே போல் மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் உத்தியோகத்தில் தொழிலில் தனக்கு உண்டான ரெகக்னைஸ்னால் என்ன, ஒன்று பண வரவு, இன்னொன்று பதவி உயர்வு, அது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும், பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த ராசிநாதனான குரு பகவான் பார்வை, விசேஷ பார்வையான 9வது பார்வை 11வது இடத்துல இருக்குது. இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்கள் இரண்டாவது திருமணம் செய்யக்கூடிய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கவங்களுக்கு, ஒரு சில பேருக்கு தாரம் இறந்துருப்பாங்க, தாரம் டைவர்ஸ் ஆகி போயிருக்கும், இல்லாட்டி இறந்துருப்பாங்க, அவங்க எல்லாம் இந்த ஐப்பசி மாதத்தில் முயற்சி பண்ணினா வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கனாக்க, 12ல் சனி பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அது வயசுக்கு தகுந்த மாதிரி வரும். சனிபாய் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி, 2வது ரவுண்டு பொங்கு சனி, 3வது ரவுண்டு கெண்டச்சனி, 4வது ரவுண்டு மரணச்சனி, அவங்கவுங்களுடைய வயசு வித்தியாசத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்கள் கிடைக்கும். ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தால் விரயச்சனி அசுப விரயங்களாக இருந்துகிட்ருக்கும், 2வது ரவுண்டாக இருந்தால் சுப விரயங்கள். சுப விரயங்கள்னால் கல்விக்காக செலவு பண்ணுறது, திருமணத்துக்காக செலவு பண்ணுறது, வண்டி வாகனம் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, வீடு வாங்கிறதுக்காக செலவு பண்ணுறது, இது அத்தனையுமே சுப விரயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ மீனராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதே போல் பிரகஸ்பதியான குரு பகவான், உங்களுடைய ராசிநாதன குரு பகவான் உங்களுடைய 9வது இடத்தை பார்க்குறாரு. 9வது இடம்ன்றது பதவி புகழ் கிடைக்கக்கூடிய இது. பதவி புகழ் கிடச்சிச்சினாலே ஒருத்தருக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே போல் அங்காரகன் பார்க்கறது நீச்சமடைஞ்ச சூரியனை, நீச்சமடைஞ்ச செவ்வாய் பார்க்குறாரு, அது சிறப்பாக சிறப்பு. அதுக்கு பேர் நீசபங்க ராஜயோகம். அப்போ இந்த நீசபங்க ராஜயோகமும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு வேலை செய்யுமா? வேலை செய்யும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்றமாக இருக்குமா? ஏற்றமாக இருக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது. விரைவாக செல்லும் கிரகங்கள் 1 சூரிய பகவான், 2 செவ்வாய் பகவான், 3 சுக்கர பகவான், 4 புத பகவான். இவங்களுடைய இந்த 30 நாட்களுக்குள்ளே இடம் மாறுறாங்க. இந்த இடம் மாறக்கூடியவர்கள் என்னென்ன ஏற்றங்களை தருவார், என்னென்ன ஏமாற்றங்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஷ்ட கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு பார்த்தாலே ஆனால் 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார். நீச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வந்து பார்த்தாலே ஆனால் நீச்ச பங்கம் அடைகிறார். இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, அரசாங்கம் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதை தவிர பார்த்துக்கலே ஆனால் அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை மாற்றங்கள் வரும், அதன் மூலியமாக வேலை ஏற்றங்களும் பொருள்கள் அதிகமாக வரக்கூடிய, அதாவது பணம் வந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்துக்கலே ஆனால் 2-9 அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 9க்கு 9வது இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து நீச்சப்பட்டாலும் இன்னொரு திரிகோணத்தில் நிற்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும், பாக்கியங்கள் நிச்சயமாக கைகூடும். அதை தவிர வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக வரும். த 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போயிருக்காரே, அப்போ என்ன அப்படின்னா பணம் வந்து சற்று செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே 7.5 சனி, சனி பகவான் வக்கரத்திலிருந்து வெளியில் வந்துட்டார், அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏதாவது தேவையில்லாமையே ஏதாவது செஞ்சு செலவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யோசிப்பீங்க, ஐயையோ நம்ம இதை பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க, ஆனால் பணம் போயிடும். இந்த மாதிரியான கட்டாயங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வரும். இந்த மாதத்தில் பார்த்தாலும்னா ஐப்பசி மாதத்தில் புதன் உங்களுடைய ராசிக்கு 4-7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக பழகிறது நல்லது. அதை தவிர நண்பர்களோடு கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய, முறிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 6ஆம் அதிபதியும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடையாது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலேயே வந்து ராசிநாதன் இருக்கார், இருந்தாலும் மக்கரகதியில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் என்ன இருந்தாலும் உங்களுக்கு அதாவது முயற்சிகள் வெற்றி பெறும். சில நாட்கள் வந்து இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த நாட்கள் எது எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வேலையை ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர என்ன எளிய பரிகாரம் பண்ணலாம், ஏன்னா சூரியனும் நீச்சமாக இருக்கார்,
செவ்வாயும் நீச்சமாக இருக்கார். இந்த ராசிக்கு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவங்களே சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் குருவோடு சேர்த்து. இதில் பார்த்தோம்னா குரு வக்கரகதியில் இருக்கார், சூரியன் நீச்சப்பட்டு போயிருக்கார், செவ்வாய் நீச்சப்பட்டு போயிருக்கார். இந்த மாதிரியான காலகட்டத்தில் ஏழரை சனி வேறு வருது, ராசியிலேயே ராகு அபரிமிதமான திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாவற்றையும் நம்ம வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், எது கொடுத்தாலும் போதாதுன்ற ஒரு மனநிலை இருக்கும். ஏழாம் இடத்துல கேத்து வேறு, உங்களுடைய பார்ட்னர் உங்களை விட ரொம்ப புத்திசாதுரியத்தனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் என்ன எளிய பரிகாரங்களை செய்யலாம், எந்தெந்த காலகட்டங்கள் புதிய முயற்சிக்கு விலக்கப்பட வேண்டிய காலங்கள் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த சந்திராஷ்டம தினங்களில் செய்யக்கூடாத வேலைகள் அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சிகள் எதுவும் இருக்கக்கூடாது, புதிதாக எதுவும் செய்யக்கூடாது, அதேமாரி யாத்திரைகள் பயணங்கள் எதுவும் செய்யக்கூடாது. இப்போது இந்த காலகட்டம் உங்களுக்கு எந்த தேதிகளில் வருது அப்படின்னு பார்க்குற போது 31/10/2024 பகல் 2:34 ஆரம்பிக்குது, 1/11/2024 வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே இருக்குது, 2/11/2024 சனிக்கிழமை இன்னைக்கு 11:45 வரைக்கும் இந்த 2.5 நாட்களுக்கு வந்து இந்த புதிய முயற்சிகளையும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது மிக மிக நல்லது. தவிர்க்காமல் நீங்கள் வந்து அதை செய்தீங்கன்னா அதனால் வந்து பின் விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த பின் விளைவுகள்னால் வரக்கூடிய கஷ்டங்கள் இன்றைக்கி தெரியாது, அதனுடைய பாதிப்பு பின்னாடி வரும். அந்த பாதிப்புகள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதை விளக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம். அப்போ இதை விளக்கிக்கிறது மிக மிக நல்லது. மேலும் வந்து உங்களுடைய 9 குடையவனும் ஐயா சொன்னாங்க பாருங்கள், 9 குடையவன் தகப்பன் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து 8ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருக்காரு. அதேமாரி உங்களுடைய 2, 2 9 உடைய தகப்பன் ஸ்தானாதிபதி, 9 தகப்பன் ஸ்தானம், அப்போ அவரும் வந்து 4ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாயும் நீச்சமாயிருக்கார். அப்போ ரெண்டு பேருமே நீச்சம். அப்போ வந்து நீச்சமாக இருக்கிறதுனால அதுக்குண்டான இது வந்து அவங்களுக்கு வந்து தொல்லைகள் அதிகமாக வரும் அப்படிங்கிறது கருத்து. அப்போ தகப்பனாருக்கு தொல்லை கொடுக்கும் அப்படிங்கிறது கருத்து. அப்போ அந்த தொல்லைகள்லேருந்து நீங்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாயும் நீச்சப்பட்டிருக்கிறாரு, சூரியனும் நீச்சப்பட்டிருக்கார். அதனால் செவ்வாயின்ற கிரகம் முருகன். அப்போ முருகனுக்கு போய் செவ்வாய்க்கிழமைகளில் அபிஷேகம் இல்லைன்னா அர்ச்சனைகள் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள்லேருந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சூரியனும் நீச்சப்பட்டிருக்கிறதுனால சூரியனுக்கு உண்டான ஸ்தலத்துக்கு போயிட்டு வரலாம், இல்லைன்னா திங்கட்கிழமைகளில் சூரியனை வழிபட்டுட்டு வரலாம். இதை ரெண்டாவது உங்களுக்கு வந்து சனியில் விரயச்சனியாகவும் இருக்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனையும் வணங்கலாம், டெய்லி ஒரு விநாயகரை வணங்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த 12 ஐப்பசி மாத்தியில் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நன்மைகள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவங்க சொல்லுவார். அதாவது மீன ராசியை பொறுத்தவரையிலும் 7.5 சனி ஆரம்பித்தாச்சு, 7.5 சனி நடந்துட்டுருக்கு. சனி பகவானும் வக்கரகதியை விட்டு நிவர்த்தி ஆகிட்டார். செலவுகள், தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும், உடல் அலைச்சல் அதிகமாக இருக்கும், வெளிநாடு போகக்கூடிய ஷார்ட் டேர்ம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும், பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக சற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை மாற்றங்கள் உண்டு, புதிய வேலை கிடைத்தாலும் அதில் வந்து சேலரி வைஸ் கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நிலையில் நிச்சயமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு திடீர் வருமானம் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு சுமாரான ஐப்பசி மாதம் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.